கைரேகை பார்ப்பேன் நான். தலை உடம்ப தொட்டு குறி சொல்லுவேன். வலதுக்கை சக்தி மாறி மகமாயி அயன் கொண்டது ஆதிபார சக்தி காசி அகோர காளி தாயை போட்டு காசிக்கு போனவங்க திருப்பி வரும்போது தனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு வரணும். எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா விட்டு, நான் உயிரான நினைக்கிறேன் காலைல சலங்கட்டி ஆடிட்டு இருந்த கலை. அதே மாதிரி என்னோட ஃபேமிலி. உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, இப்ப மூணாவது ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு, மனைவி இருக்காங்க, ஒரு குடும்பமா வாழ்ந்து அந்த மாதிரி இல்ல. விட்டுட்டு போறதுனா ஈடுபாடுகள் பழைய மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 10 மந்திரத்தை எடுத்துக்குவேன். இந்த ஒரு மணி நேரம் இந்த மந்திரம், அடுத்த ஒரு மணி நேரம் இந்த மந்திரம் அப்படின்னு 24 hours நைட்டு தூங்கவே மாட்டேன். தூக்கமே கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஏன்னா போனால் எரிஞ்சுட்டே இருக்கும், கூட்டம் வந்துட்டே இருக்கும். மயானத்துலேயே எப்படி படுத்துக்குவேன். நிறைய ஆன்மாக்களை பிடிச்சி வச்சுக்குவேன், அவங்க எல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு ஏவலுக்கு பயன்படுத்திக்குவேன். இந்த முன் ஜென்மங்கள்ல இருக்க வந்து நம்புறீங்களா அடுத்த ஜென்மம்? ஆமா, இப்ப நான்லாம் போன பிறவியில காடு வழி சித்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட சீடரா இருந்து அவர்கிட்ட ஏதோ கோளாறு பண்ணி தான் அடுத்த பிறவியில் இங்க போட்டு விட்டாங்க. இப்ப இந்த பிறவியோட எனக்கு மோட்சம் முடிஞ்சு. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? காடு வழி சித்தர்கிட்ட சிசிய பிள்ளையா இருந்தேன். அப்படி சிசிய பிள்ளையா இருந்த 6 பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். ஒரு கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கா? இப்போ சில நோய்கள், பெரிய நோய்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியிலே பண்ணாமல், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், சர்ஜரி படி ஏதாவது பண்ணுனாங்க. நீ சர்ஜரிலாம் பண்ண வேணாம் இங்கே வா அப்படின்னு இங்கேருந்து அம்மா பாதத்திலேருந்து உருட்டி விட்ட எலுமிச்சு மரத்தை வாங்கிட்டு போய் அதுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன், அதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நிறையா நடக்கும். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திட்டே இருக்கிறனால சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டே தான் இருப்பார். அதே சூப்பர் ஸ்டாரை குடியார பேண்டா, கலங்காம் போண்டா, நாசமா போண்டான்னு ஊரவே சொல்ல சொல்லுங்கள், நிச்சயமாக அப்படி ஆயிரும். இந்த வருஷம் திருவிழாவில் இப்போ ஆடுறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே 10 பேர் இறந்துருவான். அந்த 10 பேர் யார் யாருன்னு சொல்லிடுவேன், அந்த 10 பேர் இறந்துருவான். இங்கே கால் வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இங்கே உள்ள வைப்ரேட் ஆகும், ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஏதோ தப்பான ஆள் வராங்க அப்படின்னு. மாந்திரிகம் தான் உலகத்தை வந்து ஆளுது அப்படின்ற ஒரு இது வரும்போது, அப்போ சயின்ஸ் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ சயின்ஸ் எல்லாம் அது நம்மளோட அறிவியல் சார்ந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஒன்று, அது என்றைக்குமே அது உலகம் ஆயிடாது. இது சயின்ஸ் உங்களை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா அழிவுக்கு தான் கொண்டு போகும். சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து முடியலை, ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதாவது உடல் ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு கேன்சராகவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா டக்குனு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு வராங்க, உங்ககிட்ட கூப்பிட்டு வர மாட்டாங்கல்ல. இப்போ வந்து ஒரு கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கா? இப்போ அதாவது அம்மாவுக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது, அவங்க நினச்சா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சரியானவங்களும் இருக்காங்க நிறைய பேர். சில நோய்கள், பெரிய நோயெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியிலே பண்ணாமல், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், சர்ஜரி படி ஏதாவது பண்ணுனாங்க. நீ சர்ஜரிலாம் பண்ண வேணாம் இங்கே வா அப்படின்னு இங்கேருந்து அம்மா பாதத்திலேருந்து உருட்டி விட்ட எலுமிச்சு மரத்தை வாங்கிட்டு போய் அதுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன், அதெல்லாம் சரியாயிடுச்சு. கிட்னி தான் நார்மலாகிடுச்சு, அந்த பொண்ணுக்கு சர்ஜரி எதுவும் பண்ண வேணாம், கிட்னிலாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நிறையா நடக்கும். சரி, இப்போ நான் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஆட்களுக்கு, யாருன்னே தெரியாத ஒரு எம்எல்ஏக்கு உதவி பண்ணி ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் வந்து பெருசு பெரியதாக்கி கொடுக்குறீங்களே, ஆட்சியவே வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கலாமே, இந்த மாதிரி கேன்சரை வந்து குணப்படுத்துறது அந்த மாதிரி செயல்களை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா, இதனுடைய கர்மாக்களை வந்து நம்மளால் சில விஷயங்கள் எல்லாம் தீர்க்கவே முடியாது. தீர்க்கக்கூடிய விஷயத்த நிச்சயமாக தீர்த்துருவோம், அது நாங்களே தீர்த்துருவோம். இப்போது நீங்கள் கொல்லிமலை இந்த மாதிரி பகுதியெல்லாம் போகும்போது நம்மளாக போய் ஒரு சாமியார்கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு சாமியார் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படி வரும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் மாற்ற முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ டெட் பாடி ஆயில் நாங்கள் நிறையா நோய்களெல்லாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தும், அந்த சொன்ன எல்லாம் டெட் பாடி ஆயில், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சீக்ரெட்டான அதான் மாய உலகம் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் சயின்ஸ் தான் நம்மளை ஆட்டி படைக்குது, அதெல்லாம் சும்மா. ஆரம்பத்துலேருந்து சொல்கிறீங்க, டேக்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறீங்க, யாரை பார்த்தாலும் ஒரு டேக்லைன் வந்து வச்சுப்போம். ஆமாம் அப்படின்றீங்களே, விஜயகாந்த் அவரோட முகத்தை பார்க்கும்போது அந்த டேக்லைனும் அவரோட 2 நாட்களும் ஒன்றா இருக்கா? நான் விஜயகாந்த் நான் பார்த்தது இல்லை, ஃபோட்டோவில் பார்த்தாலுமே ஃபோட்டோவில் பார்ப்போம், ஆனால் ஃபோட்டோவில் பார்த்து அப்படி கண்டுபிடிக்க முடியாது. பேசிக்காக நம்மளோட ஞான திருஷ்டியில் அந்த கண்ணுக்கு வந்துட்டு போகிறது தான், யாராவது நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு இப்போ கூட நிறைய அந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 4000 ஃபோன் வருது, என்னோடய நம்பர் எடுத்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அப்படியே எடுத்து பாருங்களேன். மொபைல் 24 hours என்கேஜ்லேயே இருக்குது, நம்ம இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ என் மொபைல் எடுத்து பார்த்தா குறைஞ்சது ஒரு 80 missed calls இருக்குது இந்த இன்டர்வியூ முடிகிறதுக்குள்ளே. 24 hoursமே அப்போது அவங்க கேட்குறதுலாம் என்ன கேட்குறாங்கன்னா,
சாமி இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை, நான் எடுத்தோடனே ஃபோனில் பேசுகிறது அதுதான். அம்மா கோயிலில் இங்கே சென்னையில் வியாசரப்பாடி பக்கத்தில் வாவுசி தொட்டியில் இந்த மாதிரி கருமாரியம்மன் கோயில் இருக்குது, செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமியில் அருள்வாக்கு நடக்கும், அவங்கள பேச விடக்குள்ள அடுத்த வாரத்தையும் நானே பேசிடுவேன். உன் பிரச்சனை எது நீ சொல்லாத, நீ கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்தாலே சாமி ஆடி வரும்போது இந்த பிரச்சனை, நீ குழந்தை வரதுக்காக தான் வந்த, உன் புருஷன் சரியில்லை அதை சரி பண்ண வந்த அப்படிங்கிறது அதுவாகவே சொல்லிடும், உன் பிரச்சனை நீ சொல்லாத அப்படின்னு. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபோட்டோ பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு. ஊசி போடுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் தான் ஊசி போட முடியும். டாக்டர்கிட்ட வீடியோ காலில் டாக்டர் எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படியே தூரத்துலேருந்து அவர் வீடியோ காலில் எனக்கு ஒரு ஊசி போட்டு விடுங்கன்னா போய் ஊசி போடுவாரா? இல்லை ஊசி போட்டாலும் வேலை செய்யுமா? அது மாதிரி தான் மாந்திரிக்கும், அந்தந்த இடத்துக்கு போனாதான் அது வேலை செய்யும். அது மாதிரி விஜயகாந்த் ஐயா இல்லை, அதுதான் என்னன்னா பார்த்துருங்க, விஜயகாந்த் ஐயா வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவர் இல்லையா? இப்போ நம்ம ஏன்னா இவங்கெல்லாம் அன்றாடம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கு. சரி, இப்போ மாரிமுத்தையா இறந்தார்ல, அவர் எப்படி இறந்துருப்பாருங்கிறீங்க? மாரிமுத்து அவர்கள் வந்து சரியா வந்து ஒரு செப்டம்பர் மாதத்துல வந்து இறந்தாங்க. செப்டம்பர் மாரிமுத்து மரணத்தை எத்தனையோ பேர் கணிச்சு வச்சோம், எத்தனையோ பேர் கணிச்சோம். எப்படி இறந்தாரு அவரு? அவரு ஏதோ கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவராவே போய் ஹாஸ்பிட்டல். அதுதான் அது அவருக்கு இயற்கை மரணம் நடக்குறீங்களா? மாரடைப்பு சம்திங் வாட்டர் ரொட்டி அகால மரணமே அடைச்சது. அவருக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் ஒரு செய்தி வந்து இருக்கு. இல்ல இது அவரோட விதிப்படி நடந்திருக்கும் நீங்க சொல்றீங்களா? இல்ல அது எனக்கு தெரியாது, நீங்க அதுதான். மாரிமுத்தையாக்கு நடந்தது வந்து விதிப்படி கிடையாது, அவர் வந்து ஒரு கேரக்டரா தான் நடிச்சிருக்கிறாரு அதுல. ஆனா இந்த கேரக்டர் இந்த சீரியல் இந்தியாவில இருக்க எல்லார் வீட்லயுமே ஓடக்கூடிய ஒரு சீரியல். அதுல முழுக்க முழுக்க பெண்களை வந்து ஒரு வற்புறுத்துற மாதிரி சீன்ஸ் தான் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லா ஊர்லேயுமே அந்த டிவியை பார்க்குற எல்லாருமே இவனுக்கு ஒரு சாவு வராதாடா, அந்த பார்க்குறவங்க இப்படி பொம்பளையில் டார்ச்சர் பண்ணுறான்னு வார்த்தையாக தானே பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் எல்லா வார்த்தை, இப்போ நாங்களே இந்த தண்ணிக்கு நான் உருவேற்ற போகிறேன், எதுக்கு உங்களுக்கு மந்திரிக்க போகிறேன்னு வச்சுக்கோம். இந்த தண்ணியை சும்மா மந்திரிச்சா பழிக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி சித்தி பண்ணி வச்சுருக்க மந்திரத்தை ஒரு 108 சொல்லி இதில் ஓதிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த தண்ணி அடித்தா உங்களுக்கு மந்திரிக்க முடியும். அப்போ ஏன் அந்த இடத்துல ஒரு சொல்லை நான் பயன்படுத்துகிறேன், 108 தடவை அந்த சொல்ல நான் பயன்படுத்தியிருக்கேன். அது மாதிரி அவர் நாசமா போ, விளங்காம போ, மண்ணா போ, இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு சொல்லி தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க எல்லார் வீட்லையுமே அந்த வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லாகி அந்த சொல்லு அந்த வேலையை செய்யும். இது ஹார்ட் அட்டாக் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? அந்த சொல்லு அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுங்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் நாங்கள் 1000 தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறோம், ஆனால் அங்கே ஒருத்தர் நாசமா போகணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் சொல்கிறோம்? டெய்லி சொல்றோம். சரி, நீங்க வந்து இப்படி சொல்றதை வச்சு நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதுதான் நீங்க சொல்றது ஓகே, நீங்க ஒரு சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, நான் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னா, திரு மோடி அவர்கள் வந்து பிரதம மந்திரியா இருக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாரு, நிறைய மக்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வராதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ மோடியை கண்டா தமிழ்நாட்டுக்காரங்க பிடிக்காது. எதனால பிடிக்காது? அவர் இந்திக்காரு, அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு அப்படின்னு பிடிக்கல. திட்டுறாங்களா? திட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து மோடியை திட்டுறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கூட அதிக ஓட்டு அதிக பவர்ஸ் அவருக்கு, அவர் ஸ்டேட் சைடு அவர் சுத்தி இருக்க. இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க, நார்த் இந்தியன் சைடுல இருந்து பவர் வந்து அதை டவுன் பண்ணுன்னு சொல்றீங்களா? சொல்லு, டவுன் பண்ணும். இல்ல, நார்த் சைட்லயுமே மோடி அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு, போராட்டம் பண்றாங்க. பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திட்டே இருக்கிறனால சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டே தான் இருப்பாரு. அதே சூப்பர் ஸ்டாரை குடியார பேண்டா, விளங்காம போண்டா, நாசமா போண்டான்னு ஊரவே சொல்ல சொல்லுங்க, நிச்சயமா அப்படி ஆயிரும். இப்போ நீங்க சொல்றது இதுக்கு மாந்திர மந்திர தந்திரம் பண்ணவே வேணாம். இல்ல, அதுதான் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒருத்தர் வந்து கொலை பண்றது கூட நம்ம எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க தேவையே கிடையாது. நீங்க மத மாதிரி எல்லாம் இப்ப எவனும் கத்தி வச்சு குத்தி கொலை பண்றது, வெட்டி கொலை பண்றதெல்லாம் போச்சு. அதெல்லாம் அழகாக ஜெய்வானா அப்படி வச்சு சோழியை முடிச்சு விட்டு போயிடறாங்க. எதுக்கு நீங்கள் கேஸ் போட முடியாது? ஏங்க சார், எனக்கு அவன் ஜெய்வனை வச்சா சார், அதே சார் நான் செத்து போயிட்டேன் அப்படிலாம் கேஸ் போட முடியாது. இது வந்து நாசுக்கான வழி. அதனால தான் இப்போ கொலை கொள்ளையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். பழைய மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் எடுத்த உடனே எல்லாம் ஐயோ சென்னையெல்லாம் எனக்கு 1 நம்பர் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஊர்க்காரன். நான் தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் மீனாட்சிபுரம்னு ஒரு கிராமத்துக்காரன். நான் எனக்கு சென்னை பிடிக்கவே பிடிக்காது. நீ யாரை பார்த்தாலும் இவனை அடிக்கணும் அவனை அடிக்கணும், இவனுக்கு செய்யணும் உனக்கு மாந்திரியம் பண்ணணும். அந்த கொல்லிமலையில் போய் மேலே அந்த எட்டுக்கம்மன் கோயிலில் பாருங்கள், அப்படியே தகடாக கட்டிக்கிட்டே இருப்பாங்க, தகடில் எழுதி எழுதி பேனா வச்சு எழுதி. நான் கூட சரி ஏதோ வரம் கேட்டு தான் கட்டுறாங்க இவ்வளோன்னு பார்த்தா, எல்லாரையும் விசாரித்தா என் பக்கத்து எல்லா அரசாங்க அதிகாரிங்கெல்லாம் இவன் சாகணும் அவன் சாகணும், இவன் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இவன் கடன் நாசமாக போகணும், இவன் தொழில் முடக்கமாகணும், இப்படி தான் எழுதி கட்டுறாங்க. அப்படி கட்டுறனால அது நடக்குமான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நடக்கும். நான் தான் சொன்னேன், வரம்னு கேட்டால் சிவன் வந்து அரக்கணுக்கு வரம் கொடுப்பாரு,
ஆன்மீகவாதிக்கும் வரம் கொடுப்பார். அந்த மாதிரி தான். சரி, நீங்கள் உங்களோட இந்த ஒரு காலம் இந்த ஒரு பயணத்தில் வந்து நான் வந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்சது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு பண்ண ஒரு பரிகாரமாக இருக்கலாம், இல்லை ஒரு நிறைய பேர் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கோம். அது வந்து ஒருத்தரை சார்ந்து இல்லை, ஒரு ஊரையோ இல்லை ஒரு மக்களையோ இல்லை அது ஒரு அமைப்பையோ வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து அந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னா. அப்படின்றத கூட என் ஊரில் நான் கணித்து சொல்லி அது இப்போ வரைக்கும் கடந்த ஒரு 10-15 வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உண்மை. எப்படின்னா இந்த வருஷம் திருவிழாவில் இப்போ ஆடுறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே 10 பேர் இறந்துருவான். அந்த 10 பேர் யார் யாருன்னு சொல்லிடுவேன். அந்த 10 பேர் இறந்துருவான். இப்போ போன வருஷ திருவிழா இப்போ வர இப்போ இந்த சித்திரை வரப்போகுது. போன சித்திரையில் அறுவடைக்குள்ளே ஆடி நின்று நான் சொன்னேன் இந்த 10 பேர் இறந்துருவாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. என்ன மாதிரி காரணத்தில் இறந்தாங்க? தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இறந்துருவாங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் குறி சொல்கிறீங்கல்ல, குறி வந்து எல்லாரையும் பார்த்து சொல்கிறீங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவங்களை குறி கேட்குறேன், எப்படி குறிக்க? எதை வரணும்னா ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ கால்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சரி, வீடியோ காலில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? குறி ஏதோ ஒன்று சொல்லி அடிச்சு விட்ற. சரி, ஒருவேளை அவங்க உடம்புல அந்த ஆன்மாக்கள் இருந்தாலோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இதே இப்போ நான் கோயிலுக்கு வர சொல்கிறேன்னா இந்த இங்கே கால் வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சும், எனக்கு இங்கே உள்ள வைப்ரேட் ஆகும், ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஏதோ தப்பான ஆள் வராங்க அப்படின்னு. உடம்புல ஏதோ ஒரு ஏவல் செய்வனா இருந்தால் நான் பார்த்து உங்களை தொட்டோ இல்லை உங்கள் தலையை தொட்டோ வகுத்தில் மறந்துருக்கான்னு தொட்டு பார்த்தா தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ கால் எப்படி கண்டு? இது வந்து லாஜிக்கே கிடையாது. அப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படிலாம் பண்ண முடியாது. பேசிக்காக கேட்குறேன், பேசிக் மேனஸில் தெரியாது நமக்கு. மாந்திரிகன்றீங்க, மாந்திரிகம் ஒருத்தர் மருந்து உள்ளே கொடுத்தது, நீ வீடியோ காலில் எப்படி எனக்கு மருந்து வச்சிருக்கானாங்கிறத பார்க்க முடியும். ஒரு வசியை பொடியை உள்ளே கொடுத்து எப்படி மயக்கி வச்சிருக்காங்கிறத எப்படி வீடியோ காலில் கண்டுபிடிக்க முடியும்? நீ வரணும், நீ வந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் அப்படியெல்லாம் நான் அப்படி மேபி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகேப்பா ஃபாரின்காரன் ஒரு 10,000 ரூபாய் போட்டு விடு. சார் இப்போ பாரு, ஒரு 10 நிமிஷம் உனக்கு காலன்னு சொல்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியாதா? அதெல்லாம் செய்ய மாட்டேங்க. இப்போ இங்கே வாண்டுவேன் நான். கை ரேகையை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து இன்னொருத்தவங்க அனுப்பிச்சு அதை பார்த்து சொல்கிறேன். ஆ, அப்படி பண்ணுவேன் நான். கைரேகை பார்ப்பேன் நான். முகஜாடம் தான் சாமுத்திரி கலெக்ஷனை பார்த்து குறி சொல்லுவேன். தலை உடம்பை தொட்டு குறி சொல்லுவேன். சோழியில் குறி சொல்லுவேன். இந்த சூட பார்வையில் எவ்வளோ நேரம்னு பார்த்து சூட பார்வையில் குறி சொல்லுவேன். வெத்திலையில் மைப்போடு குறி சொல்லுவேன். இது எல்லாத்துலேயுமே பார்த்து எனக்கு அவங்க குறி சரியாக விளங்கலைன்னா தான் சாமி ஆடி சொல்கிறேன். இது வந்து நான் படித்த நான் பண்ணி வச்சுருக்க சித்து மந்திர சித்து மூலிமா அதெல்லாம் சொல்கிறது. இது எது மூலியமாகவும் இதை ஏன்னா சில பேர்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு கட்டுக்கட்டியிருப்பாங்க, நம்மளுக்கு புலப்படாத அளவுக்கு கட்டுக்கட்டியிருப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு வளையம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சாமி வந்தால் தான் தெரியும். இப்போ நீங்கள் உங்களோட உடம்புல டேட்டூஸ்லாம் போட்டிருக்கீங்களா? அது என்ன டேட்டூஸ்லாம்? இது நான் பறை ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால பறை குத்திருக்கேன். இசை மேலே ஆர்வம், அப்பா மியூசிக் டைரக்டர், எனக்கும் இசை மேலே ஆர்வம், அதனால் இசை டேட்டூ போட்டிருப்பேன். இப்போது இன்னும் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் காளி டேட்டூ போடலாம். ஏன்னா நான் முது போடலான்னு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முதுகு ஃபுல்லாக நான் எப்போயுமே இந்த தேரெல்லாம் குத்தி இழுத்துட்டு வருவேன். வருஷம் 21 வேல் போடுவேன். இங்கே ஈச்சட்டி கண்ணில் இங்கே 15 வேல் போடுவேன், இங்கே 15 வேல் போடுவேன். வருஷம் போடுவேன். அதனால் இப்போ டேட்டோ போட்டாலும் அந்த கொக்கியெல்லாம் போட்டால் வேஸ்ட் ஆயிருமே அப்படிங்கிறக்காண்டி பின்னாடி போடாமல் இருக்கேன். ஆனால் போட்டுருவேன், காளி போட்டால் ஃபுல்லாக போடணும். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அகோரி ஒருத்தவங்க வந்து தன்னை வந்து அகோரியாக மாற்றிக்கணும் அப்படின்னா இறைவனுக்கு வந்து முழுமையாக வந்து அவங்களை வந்து கொடுத்துடணுமா? இப்போ நார்மலாக இருக்க ஒருத்தர் வந்து தன்னை அகோரியாக வந்து மாற்றிக்கிட்டு நான் வந்து முழுமையாக வந்து அகோரியாவே ஆகணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடுகள் என்ன இருக்கும்? அவங்க தன்னை என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஐயோ, நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இன்னொன்று, காசிக்கு போனாலே காசிக்கு போனவங்க திருப்பி வரும்போது தனக்கு பிடிச்ச 2 விஷயத்தை விட்டுட்டு வரணும். சரிங்களா? எனக்கு பிடிச்ச 2 விஷயம் நான் என்ன தெரியுமா விட்டேன்? நான் உயிரான நினைக்க என் காலில் சலங்கட்டி ஆடிட்டு இருந்த கலை. அந்த ஏதாவது ஒரு ஆசையை விடணும். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி, அந்த 2 ஆசையுமே நான் விட்டு கொடுக்குறேன். நீ எனக்கு மந்திர சித்தான்னு சொல்லிட்டு சித்தா நான் என்னோடய என் உயிராக நினைக்கிற 2யுமே நான் விட்டு. ஃபேமிலியை விடுறதுன்னா என்ன மாதிரி? அது அவங்க மேலே ஆசைகள் அதிகமாக நம்ம திணிக்க முடியும். இந்த கலை திணிக்க முடியும், அதை நம்ம விட்டுறணும். விட்டுறோம்னா அதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபேமிலியை முழுமையாக விட்டுட்டு வரீங்க அப்படின்றத உங்கள் குடும்பத்தில் சொல்லும்போது என்ன பண்ணாங்க? இப்போ அவங்க அதை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்போ 3வது ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு, மனைவி இருக்காங்க, ஒரு குடும்பமாக வாழ்ந்து அந்த மாதிரி. அப்புறம் விட்டுட்டு போகிறதுனா ஈடுபாடுகள் பழைய மாதிரி இருக்கக்கூடாது, பழைய ஈடுபாடு இருக்காது. என்னோடய மெயினான 2 விஷயத்தையும் நான் அந்த ஈடுபாடெல்லாம் விட்டனால தான் மந்திரங்கள் எனக்கு நான் இப்போ எந்த மந்திரம் சித்தி பண்ணாலும் டக்குன்னு எனக்கு சித்தி ஆயிரும். சில பேருக்கு 80 வயசு வரைக்கும் அந்த அதே மந்திரத்தை சித்தி பண்ணுவாங்க. சித்தியாகாது மந்திரம். செய்வனை வைக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை எனக்கு ஒரு 48 டேஸ் போதும் எனக்கு பிரயோகம் பண்ணுறது. நான் எப்படி இவ்வளோ மந்திரத்தை சித்தி பண்ணேன்னா 1.5 வருஷம் காசிலே இருக்கேன் இல்லையா?
அப்போ இங்கே இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வெட்டி இருக்கும், அதனால் காலையில் ஒரு 1008 சாயங்காலம் ஒரு 1008, சில பேர் காலையில் ஒரு 108 சாயங்காலம் ஒரு 108 வேணால் போடலாம். ஆனால் என் வேலையே மந்திர சித்தி பண்ணுறது தானே, அதனால் ஒரு 10 மந்திரத்தை எடுத்துக்குவேன். இந்த ஒரு மணி நேரம் இந்த மந்திரம், அடுத்த ஒரு மணி நேரம் இந்த மந்திரம் அப்படின்னு 24 hours நைட்டு தூங்கவே மாட்டோம். தூக்கமே கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஏன்னா பணம் எரிஞ்சிட்டே இருக்கும், கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். மயானத்துலேயே இப்படி படுத்துக்குவேன், எப்போ தூக்கம் வரலையோ எந்த உட்காந்துக்குவேன், மந்திர சித்தி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பல மந்திரங்களை சித்தி பண்ணி தான், அதுவும் அந்த இடத்துல சித்தி பண்ணும்போது எனக்கு வேகமாக சித்தியாச்சு. ஏன்னா பல ஆன்மாக்கள், நிறைய ஆன்மாக்களை பிடிச்சி வச்சுக்குவேன், அவங்க எல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு ஏவலுக்கு பயன்படுத்திக்குவேன். நீங்கள் வந்து இந்த முன்ஜென்மங்களில் இருக்கிறத வந்து நம்புகிறீங்களா அடுத்த ஜென்மம்? ஆமாம், இப்போ நான்லாம் போன பிறவியில் ஒரு சித்த காடுவழி சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட சீடராக இருந்து அவர்கிட்ட ஏதோ கோளாறு பண்ணி தான் அடுத்த பிறவியில் இங்கே போட்டு விட்டாங்க. இப்போ இந்த பிறவியோட எனக்கு மோட்சம் முடிஞ்சு. போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்க? காடுவழி சித்தர்கிட்ட சிசிய பிள்ளையா இருந்தோம். அப்படி சிசிய பிள்ளையா இருந்த 6 பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். சரியான முறையில கொண்டு போய் என்னோட மோட்சம் இந்த பிறவில. எனக்கு அடுத்த அவ்வளவுதான் பிறவி முடிஞ்சு. அடுத்த ஒரு பிறவி கிடையாது. என்னைக்கு சிவனை காளியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு பிறவி. வளர்க்கை சக்தி மாறி மகமாயி அயன்கோன் கொண்டது ஆதிபார சக்தி உச்சி மகாலி வைரவா அஞ்சரசம் ஒரு உலக மதுர துறை அங்கால பரமேஸ்வரன் நீளம் ஒரு காளி காமாட்சி மீனாட்சி பாண்டீஸ்வரர் 12 இருப்பா ஐயன் அறையா முனீஸ்வரா கடக்கரசாமி மண்டுகாக்கும் தேவதையை மடகாக்கும் தேவதையை ஊர்வாக்கும் முத்தமை தீராத வினையை தேக்கும் முனாயனே சுவாமி அறிந்து மறியாமல் திரும்ப திரும்பல் தப்புவத்தோடு குத்தம் குறைகள் எதுமிருந்தாலும் மன்னித்து அஜித்தோட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு அருளும் அருளாக நாவில் குடி வந்து நல்லதொரு வார்த்தையை சொல்லணும் சாமி. கோச்சர முத்தியாளனாச்சி முத்தாள்மன் மகாமணி மடப்புறத்து காளி மாசாணி ஓம்னாச்சி சோனகருப் கருப்பராய பத்திராடி பெரியஞ்சி பொன்னசங்கர் மருதுகாளி முருகா நாகதேவதை துர்கா மாயக்கண்ணா 9 நம்பள நம்பி வணங்கிய தேவி சக்கம்மா மண்ணுலகம் நிலவும் காக்கின்ற தேவாதி தேவர்கள் 33 கோடி முனிவருடைய சாமி என்ன தப்பா குருநாத பிரபு தாயங்குளம் முத்துமாரி சினரா சத்தி பெரியரா சத்தி வேட்டவராய வீரையா பகவதி நிலையத்து காளி மணிகண்ட சுவாமி கோட்டப்பட்டியில் அமர்ந்திருக்கும் அங்கால பரமேஸ்வரி தலவாய் வண்ணை முழங்காக்கும் தேவியும் வீரமாடலுக்கு வீரமாரியவன் நபிகள் நாயம் சமயப்படுத்தாலே சாம்ராணி வசதி சிந்தவெட்டி பாண்டங்கருப்பு இளந்த முள்ளுக்கோட்டக்காரி ஜக்கதேவி மட்டுகாளி பத்திராளி மாயாண்டி முனியாண்டி காளி பண்ணாரி தாயே என்ன பத்தம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ சந்திரமாரி தாயே போற்றி காசி அகோர காளி தாயே போற்றி வாவுசனர் கண்மாரி தாயே போற்றி. என்ன வயசு இருக்கும்? 24. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டமாக தான் ஓடுறது. பிறந்ததுலேருந்தே நான் சொல்கிறேன், பிறக்கும்போது ஒன்றும் மாளிகை மாடம் கோபுரம் அதில் பிறக்க கிடையாது. ஆனால் நான் வாழ்கிறது என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மண்ணை தொட்டாலும் பொண்ணாகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு போய் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்த பொண்ணு பொருள் எல்லாம் கூட மண்ணாக வேணால் போகலாம். உங்கள் வீட்டுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டோட குறி தான் பாருங்கள். வீட்டில் நிலைமை இப்படிதான், மண்ணை தொட்டாலும் பொண்ணாகணும், ஆனால் பொண்ணு பொருள் எல்லாம் கூட மண்ணாக போகணும். சரிங்களா? ஒரு மன வீடு வாசல் அப்படிங்கிற யோகம் இப்போ வரைக்கும் அமையவும் இல்லை. உங்களுடைய நோக்கம் அதே மாதிரி உங்களுக்கு திருமாங்கலியத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும், மாங்கலியம் பிரச்சனையாக இருக்கும். அசல் இருந்தால் வரும், உங்கள் சொந்தத்துக்குள்ளேயெல்லாம் கல்யாணம் சொந்தத்துக்குள்ளே பண்ண முடியாது, அசல் இருந்தால் வரும். சரிங்களா? திருமாங்கலியம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்களே அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவீங்க, திருமாங்கலிய பிரச்சனை அப்புறம் வரும். அதே மாதிரி இது உங்களுடைய தொழில் கிடையாது, நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குது. உங்களுடைய இலக்கு வேறையாக இருந்துச்சு, இது வேறு வழி இல்லாமல் இதை தேர்ந்தெடுத்து இதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு சரி அது வர வரைக்கும் இதை நம்ம மேனேஜ் பண்ணி ஓடலாமே அப்படின்னு தான். செலவு வந்து நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் செலவு பண்ண 10 ரூபாயை கூட எடுக்க முடியாது, வரவு வேணும். நீங்கள் வரவுன்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க, ஆனால் அந்த செலவு பண்ண 10 ரூபாயை கூட உங்களால் எடுக்க முடியாது. எனக்கு வரவு வேணாம், ஆனால் நான் செலவு நான் போட்ட காசாவது எனக்கு திருப்பி வரணும் தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காசும் வராது. செலவு 10 ரூபாயாக இருந்தால், வரவு 10 ரூபாயாக இருந்தால் செலவு வந்து உங்களுக்கு 2000 ரூபாயாக இருக்கும். இந்த கையில் எப்போயுமே காசு நிற்கவே நிற்காது. அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள். நீ மாற்ற வேணும்னு ஓடிட்டுருக்க, ஆனால் இந்த இடத்துல ஏமாற்றணும் கூடையே வச்சுட்டு கட்டின பொண்டாட்டி மாதிரி கூடையே தெரியுது ஏமாற்றம்.